ரொம்ப காமனா வந்து உங்களுக்கு கை விரல்கள்ல மரத்து போய் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? அது ஒரு ரொம்ப ஈஸி, ரொம்ப காமனான ஒரு விஷயம். இது என்ன எதனால வருது அப்படின்னாக்கா, ஒரு ராங் போஸ்டர்ல படுக்கிறதுனாலயோ, ரொம்ப டென்ஷன்ல இருக்கும்போது சதையெல்லாம் டைட் ஆகிறதுனாலயோ, இல்ல நமக்கு கையை வந்து ஒரே பொசிஷன்ல வச்சுக்கிட்டு இருந்து ஒரு நரம்பு அழுத்தம் ஆகிறதுனாலயோ ரொம்ப காமனா வரலாம். இதுல முக்கியமான நரம்பு இன்வால்வ் ஆனது உள்பக்கம் இருக்கக்கூடிய கை. இந்த இடத்துல வரக்கூடிய நரம்பு ஒரு அல்னார் நர்வ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ரொம்ப நேரம் கையை ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா, இந்த நரம்பு வந்து மேலால உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த நரம்பு வந்து நமக்கு அழுத்தம் கொடுத்துச்சுனாக்கா, நமக்கு நல்ல ஒரு டிங்லிங் சென்சேஷன், ஒரு மாதிரி ஒரு பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் இதெல்லாமே ஹேண்ட்ல நம்ம ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டயபெட்டிக்ஸுக்கு ரொம்ப காமனா இந்த பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வரக்கூடிய ஒரு விஷயம். இது ரெகுலரா இந்த மாதிரியான விஷயத்த அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் சொன்னது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் கையை ஒரு இடத்துல ஹார்ட் சர்ஃபேஸ்ல வச்சு வேலை பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு சாஃப்ட் சர்ஃபேஸா வச்சுக்கோங்க. அண்ட் டயபெட்டிக்ஸ் உங்களோட சுகரோட கண்ட்ரோலை வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப டென்ஷன் இருக்கிறவங்கள ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க. மசில் ரிலாக்ஸ் ஆச்சுனாலே இந்த நரம்புகள்லாம் ஃப்ரீ ஆகிடும். அண்ட் அவங்களுக்கு இந்த பெயின்லாம் நல்லா ரிலீஃப் ஆகும். சில பெத்தலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கழுத்தில் இருக்கக்கூடிய தேய்மானம் இதனால எல்லாம் வரலாம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தயவு செய்து போய் ஆர்த்தோபெடிக் சர்ஜனை பார்த்துக்கலாம்.